அன்னதானம் செய்வதன் பெருமையை பற்றி ஆசான் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஆகவே ஒவ்வொரு அன்பர்களும் அவங்க கையால் ஒரு அஞ்சு ஒரு அஞ்சு ஒரு ஆளுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லி கேட்டு ஏதோ பேசினது பேசிட்டு சும்மா அரைச்சமாக அரைச்சிருந்தேன். இட்லிக்கு மடல் மாதிரி இருக்கணும், தோசைக்கு நைஸாக இருக்கணும், சும்மா அரைச்சிருந்தா பாயசம் ஆகும். ஆகவே இட்லிக்கு அறுக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இதெல்லாம் உங்களுக்கெல்லாம் ஆசான் அகத்தீசனும் திருமண தேவன் ஆசி இருக்கும்னு சொல்லி முருகபெருமான் ஆசி உங்களுக்கு இருக்க சொல்லி தகுதி என்பது நாம சேவை செஞ்சுட்டே இருக்கணும். நாம சுவை ஞாபகத்தை செய்ய 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 ஆற்றல் வரும். முருகா சர்க்குநாதா ராமலிங்க சாமிகளே மாடிக்குவாசகா பட்டத்தரையா பதஞ்சன்மிவா போகமாரி சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் ஆற்றல் எடுத்துகிட்டே இருக்கணும். அப்போ அந்த ஆற்றல் அவருடைய ஆசியை பெறுவதற்கு காரணம் இருக்கலாம். நாளைக்கு வரலாம், ஒரு வருஷம் இருக்கலாம், ரெண்டு வருஷம், மூணு வருஷம் தெரியுது கணக்கு, மூணு ஆண்டு கணக்கு இருக்குது. அட போகும்போது போகிறோம், மூணு வருஷம் இருக்கும்போது எங்கே போவோம். ஆகவே மூணு வருஷத்துக்குள்ளே காலை மாதிரி எதிர்க்கு போய் அகத்தியசம் சொல்லிட்டு வா. அப்போ முன்னாடி ஆட்சிக்கீழே என் அடியன் செயல்பட அருசியின் தாயே அகத்தீஷா முருகா உன் ஆட்சி கீழே நான் அடியை செயல்படணும். அதுக்கு தகுதியை நீ தான் தரணும், அதுக்குரிய ஆற்றல் தரணும். இப்போ இந்த சங்கம் இருக்குது, கோடி கிடைக்கா குமிச்சிருக்காங்க, 100 கோடி கொண்டாந்து குட்டி கொட்டினாங்க. நான் பார்த்தேன் அட அவன் இல்லறத்தான், அவன் கொடுக்குறது எது கிடையாது, கொடுக்க இருப்பு வச்சு கொடுத்தான். நாங்கள் காசு தொடவே மாட்டோம், தொடுவான் ஆனால் இருப்பு வச்சு மாட்டோம், கொடி கூட வச்சுருப்போம், கொடி கொடியாக வச்சுருப்போம், ஆனால் காசு தொடவே தொடுவோம் ஆனால் இருப்பு வைக்க மாட்டோம். என்ன காரணம், அவனுக்கு இல்லாத அதுக்கு குடும்ப கொடுக்குறான், அது ஏழைகள் கல்வி போடுற நீயே போட்டுருப்போம், நானே போடுவோம். ஆக இந்த சங்கம் எப்படி குத்தடி கூடுதான் சரி, அதை நம்ம நாட்டு மக்கள் பயன்படுத்தி சொல்கிறோம். நாங்களாம் இந்த காசை வச்சுக்கிட்டு தான் இருக்கோம், நாங்களாம் இப்படி இருந்தால் இப்படி காசை வச்சுக்கிட்டு தான் முடியுமா? ஆகவே நீங்கள் கொடுத்தா அகத்திய சர்மா சங்கத்துக்கு கொடுத்தா நல்லது நடக்கும். ஆக அண்ணன் ஆரம்பிக்க போகிறோம், மறுபடியும் கிராமத்துக்கு போகிறோம். ஆகவே நீங்கள் கொடுக்குற காசு ஏழைகள் போகும். ஆகவே நீங்கள் பொருள் உதவி அத்தனை பேர் பொருள் செய்த அத்தனை பேர் நீடு வரணும் வாழ்த்தி முடிக்கிற வணக்கம். அவ்வளோ ஓ மகத்தி சைன்மோ, ஓ மகத்தி சாயனமோ, 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 ஓ மகத்தி சைன்மோ, ஓ மகத்தி சாயனமோ. இப்படியே சொல்லுங்க, நடக்க போது போகும்போது வரபோது உட்காரும்போது சாப்பிடும்போது படுக்கும்போது சொல்லிக்கிட்டே இருக்கு, பார்வை பட்டுக்கிட்டே இருக்கும், பார்த்துக்கிட்டே இருப்பார். பார்வை பட்டா போதும், நாம சொல்லிக்கிட்டு போகும்போது வர பஸ்ஸில் போன பஸ்ஸில் போயிருக்கேன் அப்படியே சிவனா அதை செருப்பு போட்டு மன்னிச்சுன்னு சொல்லிட்டு நம்மளோட சொல்ல ஆரம்பித்தேன். அப்போ அவர் பார்த்துக்கிட்டே இருந்தார், சொல்லிக்கிட்டே இருக்கணும், தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தால் அவன் ஆற்றல் வரும் நமக்கு. ஆகவே நாமச்சம் செய்தல் வெற்றி பெறும். ஆகவே ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.